வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ்குமார். இது உங்கள் டிபி ட்ரூப். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 20 பாகிஸ்தான் அவங்களோட செகண்ட் கன்சைன்மெண்ட்டான இந்த J-20 ஃபைட்டர் ஜெட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த J-20 ஃபைட்டர் ஜெட்டுன்றது இந்த ரஃபேலுக்கு போட்டியாக தான் பாகிஸ்தான் வாங்குறதா சொல்லப்படுது. ஸோ இந்த பாகிஸ்தானோட இந்த ரீசன்ட் பர்ச்சேஸ் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம், அப்புறம் இந்த ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு உண்மையிலே ஒரு ஈக்குவல் காம்படிட்டர் தான் இந்த J-10C அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், அடிப்படையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த J-10 ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது சைனீஸால் உருவாக்கப்பட்டது, இந்த ரஃபேல் அப்படின்றது ஃப்ரெஞ்சால் உருவாக்கப்பட்டது. இந்த J-10C-க்கும் இந்த ரஃபேலுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு ட்வின் என்ஜின் ஃபைட்டர், இது ஒரு சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர். அப்புறம் இந்த ரஃபேல் விமானங்கள் பல போரில் அதோட நம்பகத்தன்மையை நிரூபிச்சிருக்கு. ஆனால் இந்த J-10C இது வரைக்கும் எந்த போர்லேயும் கலந்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த ரஃபேலும் J-10C-யும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே கிளாஸ் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸில் தான் வருது. ஸோ இந்த விமானத்தை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இதோட என்ஜினில் இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த J-10C அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டில் மொதல் ரஷ்யன் என்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ரஷ்யன் என்ஜின்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கம்மியான த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த என்ஜின்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னொரு பக்கம் ரஃபேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ட்வின் என்ஜின் ஃபைட்டர் ஜெட். இந்த என்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு ரிலையபிளான என்ஜின், கிட்டத்தட்ட 150 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இந்த விமானத்துக்கு போதுமான அளவு தான் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற நிலமையில இந்த J-10C அப்படின்றது ரஷ்யன் என்ஜின்ஸை யூஸ் பண்ணுறது கிடையாது, அது இப்போ சைனீஸ் என்ஜின்ஸ்க்கு மாறிடுச்சு. இந்த சைனீஸ் என்ஜின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைனீஸ் என்ஜின் பழைய ரஷ்யன் என்ஜின் மாதிரி கிடையாது, இதால் அதிகமான த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சிங்கிள் என்ஜின் மட்டுமே கிட்டத்தட்ட 140 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த என்ஜின்ஸில் த்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த த்ரஸ்ட் வெக்டரிங் டெக்னாலஜி அவங்க பல ஏர்ஷோட நிரூபிச்சும் காமிச்சிருக்காங்க, எந்த அளவு இந்த பிளைனை மெனியூர் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரஃபேலோட ட்வின் என்ஜினுக்கும் இந்த சிங்கிள் என்ஜினுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் எந்த இடத்துல லேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டியில் தான். பழைய ரஷ்யன் என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையபிளான ஒரு என்ஜினே கிடையாது. ஆனால் இந்த புதுசாக வந்திருக்க சைனீஸ் என்ஜின்ஸோட ரிலையபிலிட்டியை பற்றி நமக்கு தெரியல. இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ண சைனாட்டிருந்து ஒரு நியூஸ் கூட வெளியே வராது. ஆனால் இதுக்கப்புறம் வாங்க போகிற பாகிஸ்தான்றது கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானால் இந்த உண்மைகள்லாம் மறைக்க முடியாது. ஸோ அதோட ரிலையபிலிட்டின் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் நம்ம இந்த இன்ஜின்ஸ்லாம் எந்த அளவுக்கு ரிலையபிளாக இருக்குன்ற நியூஸ் வெளியே வரும். இப்போ நம்ம ரேடாருக்கு வருவோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா AESA ரேடார்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு ரேடார்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த J-10C-ல யூஸ் பண்ணுற அதே ரேடார் தான் J-20 அப்படின்ற அவங்களோட 5வது தலைமுறை போர் விமானத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு ரேடார் சிஸ்டம்லையும் கண்டிப்பான முறையில் இந்த J-10C-யோட ரேடார் சிஸ்டம் தான் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லப்படுது. பட் ஏவியானிக்ஸ், அப்புறம் இந்த வெப்பன்ஸ் பேக்கேஜ், அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரேடார் மட்டும் அட்வான்ஸ்டாக இருந்தால் பார்த்தாது, இந்த வெப்பன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் இந்த ஏவியானிக்ஸ், அப்புறம் கடைசியாக அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் சேர்ந்து இந்த ரேடாரோட ஒர்க் பண்ணி எனிமி ஏர்க்ராஃப்டை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இதர சிஸ்டம்ஸில் இந்த ரஃபேல் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வேகம் இந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட J-10C வந்து Mach 2.3 போகும், அண்ட் நம்மளோட ரஃபேல் பார்த்தீங்கன்னா Mach 1.9 போகும். ஸ்பீடை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா இந்த J-10C அப்படின்ற விமானம் கொஞ்சம் ஹையர் ஸ்பீட் வச்சிருக்குன்னே சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ரேஞ்சுக்கு வரலாம். ரேஞ்சை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த J-10C-யால் 900 கிலோமீட்டர் வரையும் தான் காம்பேட் ரேஞ்ச் கவர் பண்ண முடியும். பட் அதே சமயம் இந்த ரஃபேலால் கிட்டத்தட்ட 1850 கிலோமீட்டர் வரையும் காம்பேட் ரேஞ்ச் வச்சுக்க முடியும். அண்ட் இதோட சர்வீஸ் ஹைட் படி பார்த்துக்கிட்டிங்கன்னா 56,000 அடி உயரம் வரையும் J-10C-யால் பறக்க முடியும். இந்த பக்கம் ரஃபேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 51,350 அடி வரையும் தான் பறக்க முடியும். அண்ட் கிளைம் ரேட் அப்படின்ற இந்த விஷயம் வரப்ப கிட்டத்தட்ட 300 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் J-10C-யால் பறக்க முடியும். இந்த சைடு ரஃபேல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 304 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் பறக்க முடியும். இதெல்லாம் இந்த விமானத்தோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான். ப்ராக்டிக்கலாக இந்த விமானங்கள் ஒன்றுக்கு ஒன்று மோதினா என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பட் உலகத்தில் இருக்கிற எல்லா மிலிட்ரி அனாலிசிஸ்ட்டும் இந்த விமானங்களை ஏகப்பட்ட தடவை ரிசர்ச் பண்ணி பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து சில தகவல்களை நான் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ வெப்பன்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த J-10C-ன்ற விமானத்தில் 11 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அண்ட் இந்த ரஃபேல் விமானத்தில் 14 ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹாட் பாயிண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, பேசிக்கலாக நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோ மாட்டணும் அப்படின்னா நம்ம சவுத்தில் ஆணி அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஹாட் பாயிண்ட்ஸும். இந்த 11 ஹாட் பாயிண்ட்ஸில் 11 வெப்பன்ஸ் நம்மளால் வைக்க முடியும். அதே சமயம் ரஃபேலில் இருக்க 14 ஹாட் பாயிண்ட்ஸில் 14 வெப்பன்ஸை நம்மளால் வைக்க முடியும். அண்ட் கடைசியாக எத்தனை கிலோ வெப்பன்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியும், ஒரு பக்கம் J-10C-யால் 7500 கிலோகிராமுக்கு இடையே எடுத்துகிட்டு போக முடியும், இன்னொரு பக்கம் ரஃபேலால் 9500 கிலோக்கு வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எல்லாருமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வைஸ் இந்த J-10C அப்படின்றது ஒரு ரஃபேலுக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ரஃபேலுக்கு ஈக்குவலாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரஃபேல்ன்ற விமானத்தை ஏகப்பட்ட போரில் பயன்படுத்தி இதோட பேட்டில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த விமானம் உண்மையிலே ஒரு கேப்பபிளான ஃபைட்டர் ஜெட் தான் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த J-10C அப்படின்ற விமானத்தில் சைனீஸ் தான் சொல்கிறாங்க இந்த விமானத்துக்கு இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, இந்த விமானத்தில் இத்தனை ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த விமானத்தில் இவ்வளோ வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும், இந்த விமானத்தோட ரேடார் டெக்னாலஜி இந்த அளவு அட்வான்ஸாக இருக்குது அப்படின்னு சைனீஸ் தான் சொல்கிறாங்க. அதை ப்ராக்டிக்கலாக எங்கேயுமே டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்ததில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த J-10C அப்படின்ற ஃபைட்டர் ஜெட் அதோட பேப்பரில் இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சிச்சுனா மட்டும்தான் ரஃபேலுக்கு ஓரளவு ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க.
ஆனா இந்த ஜேடன்சி அப்படின்ற விமானம் உண்மையிலே அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பேப்பர்ல இருக்க பாதியை தான் அந்த விமானத்தால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுதான் உலகத்துல இருக்க எல்லாரோட கருத்தும். ஆனா அந்த குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மிலிட்டரியில. இந்த குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா, ரெண்டாம் உலக போர்ல அமெரிக்கா பண்ண ஒரு தந்திரம் தான் இது. அமெரிக்கா கிட்ட ஒரு மட்டமான பீரங்கி தான் இருந்துச்சு, அந்த பீரங்கியோட பேர் ஷெர்மன். ஆனால் இன்னொரு பக்கம் ஜெர்மன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைடெக்ஸான டேங்க்லாம் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு இந்த டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் உலக போரில் இருக்கலே டெட்லியான டேங்க்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த டைகர்ன்ற டேங்க் தான். ஆனால் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, ஒரு டைகர் டேங்க்கு 10 ஷெர்மன் பீரங்கிகளுக்கு சமம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்கா எடுத்த முடிவு என்ன தெரியுமா, டைகருக்கு ஈக்குவலாக ஒரு டேங்க்கை உருவாக்காமல் உங்களோட ஒரு டேங்க் எங்களோட 10 பீரங்கிக்கு தானே சமம், நாங்கள் அதே இடத்துல 20 பீரங்கி நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெறும் குவான்டிட்டியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு யூஸில் இருக்க ஒரு விஷயந்தான். ஸோ இந்த குவான்டிட்டி பொருள் நம்ம 36 வச்சுருக்கிறதுக்கும் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக 75-80 விமானங்கள் வச்சுருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை தான் பாகிஸ்தான் முடிவு பண்ணுறாங்க, குவாலிட்டியை வச்சு ஐஏஎஃப் அவங்களால மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். சுகாய் 230 எம்கே இருக்குது, ரஃபேல் இருக்குது, தேஜாஸ் வரப்போகுது. அவங்க எந்த இடத்துல விளையாடலாம்னு பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த குவான்டிட்டியை வச்சு நம்ம இந்தியாவை கவுண்டர் பண்ணலான்ற முடிவில் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 75 ஜேடன்சியை அவங்க இன்டெக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட 36 ரஃபேல் விமானங்களை அவங்களால தாராளமாக கவுண்டர் பண்ண முடியும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட ஐஏஎஃப் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய பழைய விமானங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணணும். அண்ட் புது விமானங்களை இண்டெக்ட் பண்ணியாகணும். இதில் இந்த எம்ஆர்எஃப்ஐ டெண்டர் வரை இழுத்துக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் நம்மளோட ஐஏஎஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த சமயத்தை பயன்படுத்தி இந்த பாகிஸ்தான் 75 விமானங்களை அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணி காமிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த 36 ரஃபேல் அவங்களால கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் அந்த 75 விமானங்களை அவங்க இண்டெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த ரஃபேல் விமானங்கள் கிட்ட கூட வர முடியாது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இந்த ஜேடன்சி அப்புறம் இந்த ரஃபேல் விமானத்துக்கும் உள்ள இந்த கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கான உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படுகிறது. அண்ட் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.